கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். என் பேர் ராமநாதபுரம். முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேர்ந்து முத்தாத்தா நாச்சியாருக்கும் 1830 ராமநாதபுரம் அருகேயுள்ள செகண்ட் ஏன் மொழியில் வேலை நடத்தினார். இவருக்கு எல்லா விதமான போர்களும் கற்றுக்கொண்டார். கலைகளையும் பேசினார். ஒரு வீர மங்கையாக வாழ்ந்துள்ளார். 1746 சிவகங்கை மன்னர் முத்துவுடைய நாட்டிற்கும் வேல் நாச்சியருக்கும் வீட்டில் அனுப்பப்பட்டது. இவருக்கு வெள்ளச்சி நிமிடங்கள் கொண்டார். தொண்டு ஆட்சி காலத்தில் நிர்வாகத்திற்கு பிரதம தாண்டவத்திலே வீரமைச்சர் மது சகோதரி பெரிதும் ஆதரவாக இருந்தனர். அந்நிலையில் முத்துவடிவினாலும் ஆர்கா நோக்கத்தில் பக்கம் பக்கம் இருப்பதால் கம்பெனி படையின் சவுத்தின் பணி இணைந்து 1772 காளையார்குடியில் தட்டினார். அங்கிருந்த முத்துவடிவினுடன் சில எளிய மகள் கௌரி நாச்சாரும் சில பழைய வீரரும் வீரநாயகன் இதை கேட்ட வீரன் நாச்சார் உடனே உடற்கத்தை ஏற முடிவெடுத்தார். மது சகோதரிகள் பிரதமர் தங்களுக்கு அதை தடுத்து சமாதானம் செய்து இறந்த ராஜ்யத்தை மீட்டு தருவதாக கூறினார். வேல் நாச்சார் மது சகோதரர்கள் பிரதமர் தங்களுக்கு வெள்ளச்சி அங்கிருந்து தப்பி திருப்பாச்சி பாளையத்துக்கு தப்பி சென்றார். அங்கிருந்த மன்னர் கோபாலர் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார். அனைவரும் ஒன்று சேர்ந்து குறுநில மன்னர்களை கொண்டு சேர்த்து பல இடங்களில் சென்று ஆதரவு தெரிவித்தார். சுல்தான் ஐதர் அவர்களிருந்து 5000 வீல் கொண்ட காலன் படையும் 5000 வீல் கொண்ட குதிரை படையும் கேட்டிருந்தார். அதை பெற்றுக்கொண்ட வேலு நாச்சா உடனே 3 பிள்ளாக முதல் பிரிவு தனது தலைமையிலும் 2 பிள்ளை நல்லியப்பன் தலைமையிலும் 3 பிரிவு மதுசூதன் தலைமையிலும் பிடித்தார். இலங்கை நகரில் நவராத்திரி தீவிழாந்து மக்கள் கூடினர். அதில் பெண்கள் மாடி வைத்து புகுந்து யுத்தம் செய்தனர். அதில் கூலி என்னும் பெண்ணை தற்கொலை படையாக அனுப்பினர். கூலி தன் உடம்பில் தீ வைத்து அங்கிருந்து ஆயுத ஏற்றிவிட்டார். கம்பெனி படையை ஆப்பின் பணி வென்ற வேல் நாச்சார் 1780 முதல் 1789 வரை ஆட்சி செய்தார். வென்றால் வேல் நாச்சார். தேங்க்யூ. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.